ஒரு அமலை அறிவித்து தரவா? அதை செய்தால் உலக அரசர்களில் அவன் உங்களை பொருந்திக் கொள்வான். அவனிடத்தில் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். தங்கம் வெள்ளிகளை அவனுடைய பாதையில் கொடுப்பதை விடவும் அவனுக்காக எதிரிகளை போர்க்களத்தில் சந்தித்து உங்களுடைய வாழ் அவர்களுடைய கழுத்துக்கு நேராக செல்வதை விடவும் அவர்களுடைய வாழ் உங்களுடைய கழுத்துக்கு நேராக வருவதை விடவும் சிறந்த அமலை உங்களுக்கு அறிவிக்கவா? சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர், நினைவு. அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன ஆமனு وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. سبحان الله. மூமின்களுடைய உள்ளம் அல்லாஹ்வின் நினைவால் தான் சாந்தி பெறும். அல்லாஹ்வின் நினைவில் தான் உள்ளத்தின் நிம்மதி இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், நபியை பார்த்து, நபியே, அவர்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாக இருப்பதை நான் அறிகிறேன். என்ன செய்யுங்கள்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வகும் மினஸ் ஸாஜிதீன். அல்லாஹுவை புகழுங்கள், அல்லாஹ்விற்கு சுஜூது செய்யுங்கள். அல்லாஹ் நீக்குவான் கவலை. நபிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை. நபி யூனுஸ், தந்தை இல்லை, தாய் இல்லை, உறவினர் இல்லை, தோழர்கள் இல்லை, மீன் வயிற்றில் சிக்கி தவிக்கிறார். சுப்ஹானல்லாஹ் சொன்னார்கள், لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. படைத்த இறைவனே, உன்னை தவிர இறைவன் இல்லை. சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன். நானோ அநீதம் இழைத்தவன். யா அல்லாஹ், அல்லாஹ் மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கினான் நபி யூனுஸை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நபி யூனுஸ் அவர்கள் கூறிய லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன் என்ற ஒரு திக்ரை ஒருவர் செய்து அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்காமல் இருப்பதில்லை. சுப்ஹானல்லாஹ். அடுத்த மிக அழகான திக்ர், حسبنا الله حسبنا الله ونعم الوكيل. الله போதுமானவன், அவனே எனக்கு பொறுப்பாளன். இப்ராஹிம் நெருப்பில் வீசப்படும் பொழுது சொன்னார், حسبنا الله, என் ரப்பு எனக்கு போதுமானவன், அவன் பொறுப்பாளன். அல்லாஹ் நெருப்பை குளிர்ச்சி தரக்கூடியதாக மாற்றினான். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விட்டார்கள். சொல்லுவார்கள் தோழர்கள், அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். எங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். சுப்ஹானல்லாஹ். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா கடினப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், கைகள் எல்லாம் தூதருடைய மகளுக்கு காய்ச்சி விடுகிறது. ஒரு அடிமையை கேட்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறையிடப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபாத்திமா, அடிமை கிடைப்பதை விடவும் சிறந்த ஒன்றை உன் கவலைகள் நீங்குவதற்கு சொல்லவா? நீ உறங்கச் சென்றால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை,
அல்லாஹு அக்பர் 34 முறை கூறினால் இந்த அடிமை கிடைத்து உன் துன்பம் நீங்குவதை விட இது மேலானது. ஒரு அடிமை கிடைத்து துன்பம் நீங்குவதை விட அது மேலானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திக்ர் உள்ளத்திற்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். கவலையா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். துன்பம் ஏற்படுகிறதா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். பிரச்சனை தவிக்க முடியாத பிரச்சனைகள், பள்ளிக்கு செல்லுங்கள், தனிமையில் உட்காருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். யார் தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்த காரணத்தால் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பீரிட்டு ஓடியதோ, நாளை மறுமையில் அரிஷின் நிழலில் அல்லாஹ் அவருக்கு நிழலளிப்பான். இது முஃமின்களுக்கு. இன்று பல முனாஃபிக்குகளுக்கு, முஸ்லிம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய பலருக்கு மன நிம்மதி எதில் தெரியுமா? எதில்? மியூசிக். மியூசிக், சினிமா பாடல்களை அவர்களுடைய காதுகள் கேட்பது நிம்மதி. எதை அல்லாஹ் சபித்தானோ, எதை தூதர் சபித்தார்களோ, அது இன்று முஸ்லிம்களுக்கு ஹலால். என்ன ஒரு சமூகம் இது! யார் காட்டிய வழிமுறை? சினிமாவில் இருந்து என்று முஸ்லிம்களை பிரிக்க முடியவில்லை. சினிமா பாடல்கள் கேட்காத முஸ்லிம் இல்ல மஷா அல்லாஹ். இன்னைக்கு மொபைல் எடுத்து பாருங்க, இங்க இருக்கிறவங்க கையை சொட்டு பாருங்க, என் மொபைல்ல சினிமா பாடல் இல்ல அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? சொல்லுங்க, யோசிப்பா. அங்க ஆன்டி வைரஸ்க்கு குரானை பயன்படுத்திப்பாங்க. எதுக்கு? போன் கிடக்கூடாது இல்ல, பரக்கத்து இருக்கிற போன்ல, அதுக்கு குரான் வேணுமா? இருக்கு இரவில் தூங்கும் பொழுது மியூசிக்கை கேட்டுவிட்டு உறங்குகிறான், தூக்கம் அப்போதான் வருது அவனுக்கு. சுப்ஹானல்லாஹ் என்ன வரல, அல்ஹம்துலில்லாஹ் என்ன வரல, அல்லாஹ் அக்பர் என்ன வரல, காதுல ஹெட்போனை மாட்டி மியூசிக்கை கேட்டாதான் வருதுன்னா, அவர்களிடத்திலே சொல்லுகிறேன், உங்கள் கல்வி செத்து விட்டது, ரப்பிடத்திலே கல்வை கேளுங்க. உடல் மட்டும்தான் உயிரோடு இருக்கு. ஹராமில் இன்பம் கண்டால் உடல் உயிரோடு இருக்கிறது, உள்ளம் செத்து விட்டது. உள்ள உயிரோடு இருந்தா ஹராம கேட்டா வெறுக்கும், அருவறுப்பு தன்மை ஏற்படும், இதை விட்டு ஓடருமே என்ன ஏற்படும்? சஹாபாக்கள் சொல்லுவார்கள், இசையும் குர்ஆனும் ஒரே காதில் ஒன்று சேராது. திக்ர், அல்லாஹ்வை நினையுங்கள். குறைஞ்சு போச்சுங்க, தொழுக முடிச்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன திக்ர சொல்லிட்டு எழுந்திருக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு டைம் இருக்கு? அவ்வளவு பிஸி அவங்க. யாரா முதல்ல வெளியே போறது? வெளியே போனா யாருக்கு அவார்டு கொடுப்பாங்க? நிலைமையில பள்ளியில தொழுத காலி. எப்போ இமாம் இக்ராம சொல்லி ருக்குவுக்கு போவாரோ, ஓடி வந்து தொழுதுவாரு. முன்னாடி வந்து உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர செய்யணும், அல்லாஹ்வை நினைவு கூறணும் அப்படிங்கிற திக்ர எல்லாம் குறைஞ்சு போயிரு. முனாஃபிக்கு யார் தெரியுமா? முனாஃபிக்கு யார் தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய தன்மை, அல்லாஹுவை குறைவாகவே திக்ர் செய்வார். யார்த்தா? யாருங்க பெரியவங்களே? யாருங்க தாய்மார்களே? யார் இவன்? அல்லாஹ்வை குறைவாக திக்ர் செய்வனும் செய்பவன் முனாஃபிக். இங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظாலிமீன் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி அதத கல்கி வரிதா நஃப்ஸி வஸீனத அர்ஷி வமிதாத கலிமாத. உள்ளம் அப்படியே உயிர்ப்பிக்கும் ஈமானோடு கூறினால், கல்பு அப்படியே குதிச்சு எழும், கவலைகள் ஓடும் உள்ளத்தோடு சொன்னால். நமக்கு திக்ர் அல்லாஹ் நமக்கு வந்து பரக்கத்து. எதுக்கு பரக்கத்து? சுப்ஹானல்லாஹ் என்ன அர்த்தம் தெரியாது?
أنا سبحان الله سبحان الله سبحان الله تسبيح مني ودي كده أربارة ودي كده أربارة كايلا وري مشينا جيب تدي كده أربارة يوما سوني إني آير أمورا أندا آير أمورا يلا تارتو تري هذا الحمد لله إننا أرتو تري هذا إتترا ورسا دلوري كله سمع الله لمن حمدا إننا أرتو إننا أرتو سمع الله لمن حمدا إننا أرتو نقول تطلع يلي بيجيتا نوتلا ثنور بركة دريا الله ما شاء الله الله فاضع عن تبرك لي تبيرة ين آروا ميلنعه قلبه وندر سير له قلبه أميد يكذب له قلبه كنيمة يكذب له سمي الله لمن حميدا بقدر بدو بدي الله سبي إركيران إن الإمام سلم بلدك بديا الله بي بقدر بندم ربنا لك الحمد فقلب بدي ساندي يكذب خير. இந்த 10 கவலைகளை நீக்க கூடிய வழிகள் இதை செய்தால் அல்லாஹ் என்னுடைய கவலைகளை நீக்குவார் உம்மி யா உம்மி இன் கான அமீருல் முஃமினீன் உமர் லா யரானா வ ரப்பு அமீருல் முஃமினீன் யரானா என் தாயே أمير المؤمنين عمر يمي بارك بالله ينرالهم عند أمير المؤمنين وديا رب يمي باركنا محراك بهذا يكبر قدرك عند துடைய மலக்குகள் நல்லவர்களுடைய உயிர்களை எடுத்துச் செல்லக்கூடிய மலக்குகள் வருவார்கள் பீதுல் உஜூ அவர்களுடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும் கன்ன உஜூஹஹுமுஷ் ஷம்ஸ் அவர்களுடைய முகங்கள் சூரியனுடைய பிரகாசத்தை போன்றிருக்கும் மஅஹும் கஃபனும் மின் அக்னாஃபில் ஜன்னா அவர்களிடத்திலே சொர்க்கத்துடைய கஃபனுடைய துணிகள் இருக்கும் வஹனூதும் மின் ஹனூதில் ஜன்னா சொர்க்கத்துடைய நறுமணங்களை சுமந்து வருவார்கள் ஹத்தா யஜ்லிசு மின்ஹு மத்தல் பஸர் அந்த மனிதனுடைய உயிர் பிரியக்கூடிய சூழ்நிலையில் உறவினர்கள் எல்லாம் அவனை சுற்றி நிற்கும் பொழுது இந்த மலாயிக்கத்துர் ரஹ்மா அவர்களுடைய பார்வை படும் அளவினுடைய தூரத்திலே வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள் மரணத்துடைய சபை ஒரு மூமின் மரணமாக போகிறான் கொஞ்சம் கேளுங்கள் அவனுடைய மரணம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள் மலக்குமார்கள் மலாயிக்கத்துர் ரஹ்மா வெண்மையான முகங்களை சுமந்து கொண்ட மலக்குகள் சூரியனுடைய வெளிச்சத்தை தங்களுடைய முகங்களிலே கொண்டிருக்கக்கூடிய சுப்ஹான் அல்லாஹ் அந்த மலக்குகள் அந்த நல்ல அடியானுடைய உயிர் கைப்பற்ற என் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே அனைத்து விதமான இஸ்லாமிய காணொலிகளையும் பார்வையிட தீனுல் இஸ்லாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இன்றே இணைந்திடுங்கள்